யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். ஒரு வழியா எப்பா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம நான் வந்து எதாவது சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னைய தான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இப்போ உங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பயங்கரமான டோர்னமெண்ட் மேட்ச் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவெஞ்ச் அவங்க நம்மளுக்கு பண்ணுற ஒரு வேலைக்காக நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவெஞ்சுங்கிற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா வந்து துரோகம் பண்ண போகிறோம். டீம்மேட்ஸுக்கே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் எல்லாம் டீம்மேட்ஸ்னு பொதுவாகவே நம்ம சொல்லிடலாம், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவெஞ்ச் அடிக்க போகிறோம். டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சும் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக போயிருந்துச்சு. நான் ப்ரோ மேட்ச் பயங்கரமாக போயிருந்துச்சுங்கிற ஆரம்பத்திலே இப்படி அநியாயமாக ஓசிக்கல எடுக்கிறீ ப்ரோ, பாவம் ப்ரோ, அவன் என்ன ப்ரோ பண்ணான், அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இதையே வந்து இப்படி இது பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே ஒரு அநியாயம் நடந்துச்சு, அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் பண்ணது வந்து நியாயமா இல்லை வந்து சும்மா சாதாரண விஷயமா, நான் பண்ணது வந்து இப்போ எனக்கு நடந்த கொடுமையை விட ஒன்றுமே இல்லை, அதாவது எனக்கு நடக்க போகிற கொடுமைக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அங்கேயாவது நான் ஒரு கிலோ தானே எடுத்தேன், இங்கே ஒரு நாதாரி புறம்போக்கு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க அவசக்கலை கெசக்கலை எல்லாமே கலந்த ஒரு பய பார்த்தீங்கன்னா என் கிள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிள்ளையுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஊசி கிள்ள எடுத்துருவான். என்ன நீ தானே அடிச்சிருக்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சா அநியாயமாக என் கண்ணு முடியாது. ஐயோ ஐயோ ஊசிலே அவன் பாட்டுக்கு ரெண்டு கிள்ளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி ரெண்டு கிள்ளையும் எடுத்துட்டானா, அது நான் வந்து கொஞ்சம் ஏதாவது அப்படியே ஒரு ஆதங்கப்படுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி பண்ணலாம்னு நினச்சா அது எனக்கு வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு கிலோ எடுத்துட்டா என்னோட கிளையும் எடுத்துருவான். நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஓராளாக சாக சாக பார்த்தீங்கன்னா என்னை ரிவியூ பண்ண வந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வேணாண்டா ஓடிடு ஓடிடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனை வந்து ப்ளூவில் உட்கார சொன்னேன். ப்ளூலையும் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து நிற்கிறான்ட்டு ப்ளூவில் ரிவியூ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா ஓடிடுவாங்க. நான் வந்து சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நம்ம சாபம் அவ்வளோதான், இதுக்கு நெருங்கி போச்சு. இப்போ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜோனில் போயிட்டு ஒருத்தனை கில் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு நான் அதாவது அவனே டவுன் ஆகிட்டா அந்த கில்லை தான் நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு நடந்த அநியாயத்துக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணுமே, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி இந்த இடத்துல நான் கொஞ்சம் தயங்காமல் அந்த மினி ஆர்ஜிஎஸ்லாம் விடாமல் ஸ்ட்ரைட்டாக ஏறி போய் அடிச்சிருந்தேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கில்லு கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கில்லு எடுத்தனா ஒரு ஓசி கில்லுன்னு வச்சிங்களேன், அடுத்து ஒரு கில்லு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கிடைக்க வேண்டிய கில்லு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெர்முடா, அதாவது பெர்முடா மேப்புக்கு வந்துருங்க, அது வந்து ஃப்ளாஷ்பேக் சரிங்களா. இன்னொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அது கலாகிரி மேப்பில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெர்முடா மேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஹிட்லிஸ்ட்டு போட்டேங்க. ஹிட்லிஸ்ட்டு போட்டு எனிமி வந்து ஹிட்லிஸ்ட்டு போட்டோடனே பார்த்தீங்கன்னா கிளாக் டவர்லேருந்து ஒரு நாங்கள் கிட்டக்க நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபயர் சிம்பிள் காமிச்சிட்டே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க ஃபைட் போட்டுக்கிறாங்கன்னு நினச்சா, ஆனால் அவங்க அடிச்சிக்கல, எங்களை பார்த்தீங்கன்னா சுட்டு வர வச்சிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஏ அடிச்சிக்கிறேன் வாங்கல அப்படின்ட்டு நாங்கள் தொங்க போட்டு நாய் மாதிரி வரக்கு வரும்னு ஓடினேன். ஓடின நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஓடிட்டு போனேன், நீங்களே பார்த்துருப்பீங்களே, அதான் ஓடி எப்படி சுற்றி வரேன் பாருங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் எப்படியாவது உள்ளே பூந்து நம்மளால் முடிஞ்ச அளவு எதனா பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வீட்டுக்குள்ளே அங்கிட்டு ஓடுவாங்க, அப்போ லேண்ட் மேலே சிக்கி பையன் நினச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டாடி ஏண்டா அப்படின்ட்டு டவுன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு ஆர்வ குளர்ல டப்பா டப்புனு இறங்குறாங்க. நம்ம மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சமாளிச்சிருக்கேன் நான் சந்தோஷம் ரிவியூ பண்ணிட்டு நறுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து எம்டன் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு அடுத்து நம்ம மணியை டவுன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எங்கு சி எம்பி எகிரி ஒரே ஒரு அடி அடிப்பேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவனும் டவுன் ஆயிடுவான். பரவாயில்லைங்க, நம்மளுக்கு நம்மளோட ஓசிக்கலை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எதுனா ஓரளவு நல்ல கில்லு கிடைக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்குவாடை முடிச்சிட்டோமா, இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல சுற்றுற நேரத்தில் உங்கள்கிட்ட நான் நீ ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த சேனலில் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா பார்க்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சப்போஸ் புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் உள்ள அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ. இது ஒரு சில நேரத்தில் கேவலமான வீடியோ வரும், ஒரு சில நேரத்தில் சூப்பரான வீடியோ வரும், ஒரு சில நேரத்தில் காமெடியான வீடியோ வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து நோட்டீஸில் வந்து தட்டி விடும் எழுப்பி விடும். ஓகே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அடுத்து இட்லிஸ்ட்டு போட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்துட்டோங்க. சரி நாங்கள் தேடி வரல, அப்படியே நாங்கள் நகர பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜோன்லேருந்து மூவ் ஆகி தேடி வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு ஸ்குவாடாக இருக்காங்க, இவங்களுக்கு எங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. இந்த இடத்துல ஒரு வாரம் நடக்க போது ஃபோர் விசஸ் ஃபோர்னு வச்சுங்களேன், என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டேமேஜ் கொடுத்தேன், அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த இடத்துல
ஒருத்தன் டவுன் ஆனால் போதும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற ஏற பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தன் நிற்கிறான் நேடு ஹுக் பண்ணி போகலாம் பார்த்தா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூணு பேரையும் பார்த்துட்டேன். நான் நேடு போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து 170 மேலே டேமேஜ் போச்சு. நம்ம கொஞ்சம் போயிட்டு எகிரி அடித்தாலும் சொல்லி முடிஞ்சிடும். அதுக்குள்ளே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான், நல்ல டேமேஜ் கொடுத்தாங்க, ஹெட்டெல்லாம் போணுச்சு. இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தா நானே அடிச்சிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம் வந்து இடையில பார்த்தீங்கன்னா குறுக்கால பூந்துட்டான். இந்த கிளையும் நானே எடுத்துருக்க வேண்டியதுங்க. இந்த சனியை முடிச்சவன் இவனே வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, இவனை தான் அதை பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் தான் பார்த்தீங்கன்னா கலாகரி மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று நடக்க போகுங்க சரிங்களா. அந்த ஒரு ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து மேமத்தில் ப்ளூ ஜோனில் தான் இறங்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து டவுன் பண்ணிட்டேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜம்ப் பண்ணலாம் பார்த்தா எனக்கு கை வரல. இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச். ஃபஸ்ட்டு மேட்ச் விளாண்டதுனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மேட்ச் விளாண்டதுனால எனக்கு வந்து கையே சுத்தமாக வரல. இங்கே பாருங்க கோமலத்தனமாக நூபுத்தனமாக விளாண்டுட்டுருக்கேன்னா தெரியுது, எனக்கே தெரியுது. இது வந்து பார்க்கறதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் டவுனு, நம்ம ஒருத்தன் தான் முடித்தான், அடுத்து இன்னொருத்தனை டவுன் அடிச்சு வச்சிருக்கான். சரி எகிரி போய்ட்டு கடைசி ஒரு ஆளை முடிச்சா பார்த்தா மூணு பேர் எங்கே எடுத்துட்டான். என்னடா இவன், நான் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல இவன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான், இவன் பாட்டுக்கு அடிச்சு இவன் வந்து ஹீரோயிசம் காட்டிடுவான் போலயே, இது வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு இவன் மேலே ஒரு அப்பிலேருந்தே எனக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு வெறி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ஒவ்வொருத்தனுக்காக டேமேஜ் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்லை, சந்தோஷம் கேட்டால் அவனை கேட்க போகிறதும் இல்லை, யாரும் கேட்கவும் முடியாது. அதை பார்த்தீங்கன்னா உங்களால் கேட்க முடியாது, காண்டாக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. சரி நானே சொல்லிடுறேன், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் கொடுக்குறவா, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வர வேண்டிய கில்லை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கில்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பய தட்டி தூக்கியிருப்பான். எனக்கா அப்படியே ஆதங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் ஏறிக்கிட்டே போகுது. இவனை எதுனா பண்ணுமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதுனா ஒரு ரிவெஞ்ச் அடிக்கணும், பண்ணிடுவோம், ஒரு துரோக மூமெண்ட்டை போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து துரோக மூமெண்ட்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டுங்கிற மாதிரிங்க மொமெண்ட் தானே. சரி ஒரு துரோக சம்பவம் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் அமைஞ்சிச்சு, வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ஓசிக்கில் அழகாக தட்டி தூக்கிட்டேன். அடுத்தும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அழகாக ஒரு அருமையாக பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்னோட ஒரு தனித்துவமான ஒரு திறமையினால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓசிக்கில்னு சொல்ல முடியாது, ஈசிக்கில்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஈசிக்கில் தான் சொன்னோம், சும்மா ஒரு ஆச்சரிய தூக்கி விட்டேன். அந்த இடத்துல மேப்பில் காட்டுச்சு சரி இருப்பானோன்ட்டு அந்த கொரோனா சிம்பிள்லாம் பார்த்துட்டு அப்புறம் விட்டேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நமக்கு வந்து ஒரு கில் வந்துருச்சு, 6 கில் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலை இந்த இடத்துல டவுன் ஆகிட்டாரா. அடுத்து இன்னும் இந்த ஒரு மேட்ச், இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்து இந்த சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தோமா, அதனால ஒழுங்கா ஒரு இடத்துல நின்று நிம்மதியா பேச முடியல, பறக்க பறக்க பேசிட்டு அப்லோட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா சரியா நம்மளால பேச முடியல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிம்மதியா உட்காந்து விளையாண்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அழகா உட்காந்து இப்போ கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பேச முடியாத நிலைமை ஏற்பட்டாலுமே பாத்தீங்கன்னா இது நான் ஓரளவு கொஞ்சம் பழைய நிலைமைக்கு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஆமா அப்புறம் நீ முன்ன மாதிரி பேசிட்டு தான் அப்புறம் இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளமா பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஹார்ட் மட்டும் கொடுத்துருங்க. இல்லடா நீ இன்னும் வந்து பழைய மாதிரி மாறல, நீ வந்து இன்னமும் நூபுத்தனமா தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க, சி பிளாக் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. பாத்தீங்களா இப்படி எல்லாம் பேசுனா நீங்க கண்டிப்பா பிளாக் கலர் ஹார்ட் தான் கொடுப்பீங்க தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தாங்க நம்ம சந்தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெறி ஏற்றினானா, நம்மளோட ரொம்ப நேரமும் பார்த்தீங்கன்னா காண்டு ஏற்றிட்டான், நம்மளோட கில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டிக்கிட்டு இருந்தான். அதனால பார்த்தீங்கன்னா அவனை வந்து ரிவியூவும் பண்ணாமல் எமோட்டையும் போட்டுட்டு கடுப்பில் ஏற்றி அவனை முடிஞ்ச அளவுக்கு கடுப்பேற்றிட்டு பார்த்தீங்கன்னா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ அவர் கில் எடுக்கப்படாத ப்ரோ, அவர் கில் எடுக்கப்படாத ப்ரோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான். மணியும் கவலைப்படாத அவரை நான் கில் எடுக்க விடம்ட்டேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக இருந்தான். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை உடச்சு அடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து உண்மையாகவே கத்த வச்சிட்டாங்க. நான் கத்திட்டேன், ரே ஏண்டா அப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அதாவது இந்த இடத்துல மணி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தூக்கி போட்டு கில் எடுத்துட்டான். என்ன ஒரு லோகன் மாமான்னு கட்டுறது மணி கிரீன்னு கேட்டீங்கன்னா அந்த லோகன் மாமாங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி தான். வேணும்னா இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அது யாரோட ஐடின்னு. அப்போ நீ ப்ளே பண்ணுறது யாரோட ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் ப்ரோ ஐடியில் தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். நான் அவர் அவர் வந்து ஆலன் மாமான்னு கூப்பிட்டுட்டு இருப்பேன், அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோகன் மாமான் கூப்பிடுவார். இப்படி தான் நாங்கள் ஒரு 4-5 பேர் இப்படிலாம் கூப்பிட்டுப்போம். மச்சான் வாயா போயா யோ நூபு அப்படிது அந்த நம்ம மைக்கு ப்ரோலாம் கூப்பிடுமில்ல அது மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வந்தேன், அதாவது நான் வந்து அந்த ஐடி வந்து நம்ம லோகன் ப்ரோ ஐடி சி ஐயோ மகிழ்ச்சி ஐடி பார்த்தீங்கன்னா ரேங்க் பசிங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போயே அவனுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஐடியில் வந்து வேறு ஒரு ஆளை ப்ளே பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ளே பண்ண சொல்லிட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை மாற்றி பெயின் 97 மாற்றினேன். அவரோட பேரை மாற்றிட்டு பெயின் 97 வச்சுக்கிட்டேன். பெயின்னா வந்து நம்ம தான் நருட்டோ வெறினாச்சு, அதனால பார்த்தீங்கன்னா நருட்டோவில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்காது, ஆனால் அந்த நேம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி பெயின். சரி ஓகே நம்மளுக்கு செட் ஆகிறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேமத்துக்கு பெயின் 97 வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மணியை கூப்பிட்டு உள்ளே வந்தேன். இவனை ஏன்டா கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நினைக்க வச்சுட்டான். சனியை முடிச்சேன் என் கிளையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தட்டி தூக்கிட்டான். சரி ஓகேங்க கிராண்ட் மாஸ்டர் நம்ம வந்து இதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ரேங்க்
ப்ரௌஸ் பண்ண போயிடுவோம். கிராண்ட் மாஸ்டர் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மயில் செடியில் தான் வருவோம். தோணுச்சுன்னா நம்ம பெயின் ஐடியில் கூட வந்து சும்மா டோர்னமெண்ட் ப்ளே பண்ணலாம். எனக்கு இந்த பேரில் விளாடணும் ஒரு ஆசை, அவ்வளோதான். ஓகே மேலே இந்த வீடியோ தொட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ் அண்ட் லவ் யூ, லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். மீண்டும் வந்து இது வந்து நல்ல வீடியோ தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான், நல்ல வீடியோ தான். போயிட்டு வரேன், பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.